நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மாலை வணக்கம். இதுவரை தொடர்ந்து எங்கள் தொழிலாளர் சம்மேளனத்துக்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இப்போ ஒரு முக்கியமான முடிவை நாங்கள் உங்களோட பகிர்ந்துக்கலாம். அதாவது வந்து உங்களுக்கு தமிழ் திரைப்படத்துறையை பற்றி தெரியும். தமிழ் திரைப்படத்துறையில் இந்த தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் ஏறக்குறைய 50 வருஷமாக தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு வருது. எல்லா விதமான காலகட்டங்களிலும் பல்வேறு விதமான போராட்டங்கள், நல்லது கெட்டது. இன்றைக்கி தமிழ் சினிமா உலகளவில் பறந்துருக்குன்னா அதுக்கு இந்த திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் ஒரு முக்கியமான காரணம். இந்தியாவிலேயே குறைந்த அளவு தொழில்நுட்ப கருவிகளை வச்சுக்கிட்டு பிரம்மாண்டமான திரைப்படங்களையோ இல்லை பிரம்மாண்டமான விஷயங்களையோ படைக்கிறதுக்கு காரணம் இந்த சம்மேளனத்தோட தொழிலாளரோட அளப்பற்ற அறிவும் இடைவிடாத தொழில்நுட்பமும் சோர்வில்லாத உழைப்பும் இதுதான் காரணம். இன்றைக்கி தமிழ் சினிமா இந்தியாவில் தலைநிமிர்ந்து நிற்கிறதுக்கு இந்த தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் ஒரு முக்கியமான காரணம் என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். அது இந்தியாவுக்கு நாங்கள் எடுத்து சொல்கிறதுல எங்களுக்கு கொஞ்சம் அதில் ஒரு கர்வம் கூட. இதில் நாங்கள் வந்து இந்த 50 வருஷ போராட்டத்தில் சில நேரங்களில் சில பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம். தயாரிப்பாளர் சங்கம் அவங்களோட இணைந்து பயணிச்சிருக்கோம். திரைப்பட துறையில் வர கஷ்ட நஷ்டங்களுக்காக சில நேரங்களில் அவங்களோட இணைந்தும் போராடி இருக்கோம். எங்களுக்கான வாழ்வாதார பிரச்சனைகள் வரும்போது அவங்கள எதிர்த்தும் போராடி இருக்கோம். இது வந்து என்னென்னா இது வரைக்கும் ஒரு குடும்பமாக தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. இந்த திரைப்படத்துறை ஒரு குடும்பமாக தான் இருந்திருக்கு. சண்டைங்கிறது வந்து பல்வேறு நேரங்களில் வந்து சண்டைகள் வந்திருக்கு. ஆனால் அந்த சண்டையிலிருந்து ஒருத்தர் சரி பண்ணணுங்கிற நோக்கம் அப்படியா இருந்தது. சம்மேளனத்தை சரி பண்ணணும் தயாரிப்பாளர் சங்கமோ இல்லை தயாரிப்பாளர் சங்கத்தை சரி பண்ண வேண்டும் இல்லை அவங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் பேசி நமக்கு வேண்டிய உரிமைகளையோ இல்லை சம்பளத்தையோ இல்லை சலுகைகளையோ பெற வேண்டும் என்ற ஒரு பேசிக் நோக்கம் வந்து ஒருத்தர் அண்டி இதுவாக வாழணும், முடிஞ்ச வரைக்கும் வாங்கணும், இல்லை முடிஞ்ச வரைக்கும் நமக்கான போராட்டத்தில் நம்ம வாழ்க்கையை சீரமைச்சுக்கணும், இல்லை திரைப்படத்தில் சரி பண்ணணும், இது மாதிரியான போராட்டமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு புதுவிதமான போராட்டம், புதுவிதமான ஒரு இது பிரச்சனையை தொழிலாளர் சம்மேளனம் எதிர்கொள்ள வேண்டும். நாங்கள் பதவிக்கு வந்த இந்த நிர்வாகம் பதவியேற்று ஏறக்குறைய 5 மாதம் ஆகுது. எங்களுக்கு தமிழ் திரைப்படத்துறையோட எல்லா கஷ்ட நஷ்டங்களும் எங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து ஒரு தலைப்பட்சமாக இல்லாமல் நான் மட்டும் இல்லை, என்னோட பதவியேற்றுக்கொண்ட நிர்வாகிகள் மட்டும் இல்லை, சம்மேளனத்தோட அனைத்து சங்கங்களோட நிர்வாகிகள் கூட தங்களோட நலன்களை கூட புறந்தள்ளி விட்டு தங்களுக்கு சில இந்த 50 வருஷமாக வாங்கிட்டு வந்த சில நலன்களை எல்லாம் கூட தியாகம் பண்ணி பரவாயில்ல இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற சில விஷயங்களை அவங்க வந்து ஒத்துக்கிட்டு தயாரிப்பாளர் சங்கம் விஷால் அவர்கள் தலைமையில் பதவியேற்ற பிறகு என்னோடய தலைமையில் எங்கள் சம்மேளனம் பதவியேற்ற பிறகு ஒரு நல்ல புரிதலோட அவங்க என்னென்னலாம் கேட்டாங்களோ அதையெல்லாம் ஏறக்குறைய ஒரு 50% நாங்கள் வந்து சரி பண்ணி கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சீரான நிர்வாகம், ஒரு கட்டமைப்பான சம்மேளனம், ஒரு சரியாக வளமான திரைப்படத்துறை. திரைப்படத்துறையோட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு சில நேரங்களுக்கு வந்து பிரச்சனை வந்தபோது கூட நாங்கள் அவங்களுக்கு அனுசரணையாகவும் பக்க பலமாகவும் ஒரு படை வீரனாகவும் இருந்து அவங்களுக்கு பல காலங்களில் நாங்கள் வந்து இந்த 5 மாதத்துலேயே ஒரு 2-3 விஷயங்களில் அது மாதிரி அவங்களுக்கு அனுசரணையாக இருந்து போராடி இருக்கும். அவங்க கேட்டதே எல்லாமும் கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ அவங்களுக்கு என்ன வேணும்னு எங்களுக்கு தெரியல.
தயாரிப்பாளர்களுக்கு என்ன வேணும்னே தெரியல. நாங்கள் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோங்கிற பயம் இப்போ எங்களுக்கு வந்துடுது. அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்தது வந்து இப்போ நான் உறுதியாக இங்கே சொல்கிறேன், தயாரிப்பாளர்களுக்கு பயந்துக்கிட்டு இல்லை, தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பயந்துக்கிட்டு இல்லை. நான் இந்த பதவிக்கு வந்த பிறகு நான் ஒரு தொழிலாளியாகவும் தயாரிப்பாளரும் இருந்ததால் ரெண்டு பக்கத்துடைய கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சு அவங்களோட இருக்கிற நியாயங்களில் இங்கே இருக்கிற சம்மேளன நிர்வாகிகளுக்கும் சங்க நிர்வாகிகளுக்கும் எடுத்து சொல்லி படாத பாடுபட்டு அவங்களுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணி தான் இந்த சலுகைகளை நாங்கள் பெற்று தந்தோம். ஒருவேளை இந்த சலுகைகள் வந்து ஈஸியாக கிடச்சிட்டதால் அவங்களுக்கு அதனோட அருமை தெரியாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 50 வருஷத்தில் எதையுமே யாரும் வாங்க முடியல, ஒரு கோடு கூட கிழிக்க முடியல அவங்களால். ஆனால் நான் ஒரு ரோடு போட்டு கொடுத்தேன் அவங்களுக்கு, அதனோட மரியாதை அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். இது ரொம்ப வருத்தமான விஷயம். அவங்க என்ன ஒன்றா நினச்சிக்கிட்டோம், இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சில தொழிலாளர் கூட அடிப்படை உரிமைகளில் கூட வந்து கொஞ்சம் குறைச்சிக்கங்க, இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இன்றைக்கி இண்டஸ்ட்ரி வந்து ஒரு சிரமமான நிலையில் இருக்குது, பல்வேறு சிரமங்கள் இருக்குது, இந்த சிரமங்களை நம்மளும் கூட இருந்து அதை பங்கு கொள்வோம்னு சொல்லி பாவம் அந்த தொழிலாளர்கள் வந்து உண்மையாகவே நான் அவங்களுக்கு வந்து தலை வணங்குறேன். எல்லா விதமான என்னோடய எல்லா விதமான கோரிக்கைகளுக்கும் அவங்க செவி சாய்ச்சி இஷ்டம் இல்லைனா கூட ஒத்துக்கிட்டாங்க. சில நேரங்களில் வந்து கசந்தாங்க, சில நேரங்களில் முணுமுணுத்தாங்க, ஆனால் என்னை மீறி அவங்க வந்து ஒரு நேரங்களில் கூட செயல்படல, எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாங்க. இப்போது இதை மீறி இந்த தயாரிப்பாளர்களுக்கு என்ன வேணுங்கிறத அவங்க தான் சொல்லணும். இவளெல்லாம் உதவி பண்ண பிறகு இன்றைக்கி வந்து ஒரு விளம்பரத்தை அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆத்தன்டிக் அதிகாரப்பூர்வமாக தயாரிப்பாளரோட சங்கத்தோட லெட்டர் பேடோட வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க. பணம் கொடுத்து இதுக்கு வந்து பணம் கொடுத்து சூனியம் வச்சுப்பாங்கன்னு கதை தான் இது. பணம் கொடுத்து சூனியம் வச்சுக்கிட்ட கதை தான் இந்த பணம். இந்த விளம்பரத்தை பணம் கொடுத்து வச்சுருக்காங்க. இது இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரிய வாய்ப்பு. யாருக்கு யாருக்கு அரிய வாய்ப்பு? இப்போ இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுக்க முடியல, இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, புதுசாக ஒருத்தரை கொண்டு வந்து வச்சு என்ன பண்ண போகிறீங்க? இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? இவங்க வந்து வெறும் வாயை வச்சுக்கிட்டு வேலை செய்வாங்களா? என்னன்னு எனக்கு புரியல. இன்னொரு அமைப்பை இன்னொரு இது உருவாக்கி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி மொத்தமான இண்டஸ்ட்ரியை நாசம் பண்ணுறதுக்கு உண்டான வேலையாக தான் இது முடியும். இவங்களுக்கு இவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க? இன்னொரு அமைப்பு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? சம்பளம் வாங்காமல் வேலை செய்வாங்களா? இருக்கிற அமைப்பை சரி பண்ணணும்னு நினைப்பீங்களா, இல்லை இன்னொரு அமைப்பை வந்து கொண்டு வரணும் நினைப்பீங்களா? கட்டுப்பாடு இல்லாத ஒரு சங்கம் எப்படி வேலை செய்ய முடியும்? யார்கிட்ட வேலை செய்வீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். இது பயத்தால் இல்லை, இது பயத்தால் இல்லை. நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், இது பயத்தால் இல்லை. இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணுங்கிற எங்கள் நோக்கத்தால் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், எல்லா சலுகையும் கொடுத்துருக்கோம். நீங்கள் பயம் நினச்சிக்கிட்டீங்கன்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தனும் 50 வருஷம் சர்வீஸில் உள்ளவன், ஒவ்வொரு சாதாரண வந்து ஒரு தொழிலாளியிலிருந்து இயக்குனர் வரைக்கும் குறைஞ்சபட்சம் 10-15 வருஷம் வந்து வேலையை கற்றுக்கிட்டு வேலையை செய்ய வரும். இதை வாழ வச்சதில் அவனுக்கு ஒரு பங்கு இருக்குது. ஏதோ வந்தவனை தூக்கி போட்டுடலான்னு நினச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? யார் விட்டது, யார் காலி பண்ணுறது? நான் வந்து இது எந்துன்னு சொல்லலை, இது நான் நம்மளுதுன்னு சொல்கிறேன். நீ எந்துன்னு சொன்னீங்கன்னா நான் எந்துன்னு சொல்லுவேன். இது நம்மளது, நம்ம சேர்த்து கஷ்டப்பட்ட சினிமா துறை இது, நம்ம தான் இது. நீங்கள் பணம் போட்டீங்க, நாங்கள் அறிவை போட்டோம். இன்றைக்கி இந்த இண்டஸ்ட்ரி வளர்ந்து நிற்கிதுன்னா அது காரணம் பணமும் அறிவும். பணம் உங்கள்கிட்ட குட்டி போடுமா? பணம் குட்டி போடாது. அறிவு மட்டும் வந்து திரைக்கடை இதுவும் ஆகாது. அறிவுக்கு அறிவை வந்து நான் ஸ்க்ரீனில் கொண்டு வரத்துக்கு பணம் வேணும். பணமாக வந்து நான் திரைப்படமாக மாற்றுறதுக்கு அறிவு வேணும். பணமும் அறிவும் சேர்ந்தால் தான், தொழிலும் தயாரிப்பும் சேர்ந்தால் தான் சினிமா. இது இல்லாமல் எப்படி சினிமா எடுக்க முடியும்? இருக்கு ஆள் இல்லாமல் வேலை எடுக்கிறீங்களா? ஆள் இருக்கும்போது இல்லை, இருக்கிற ஆளை விட்டுட்டு இருக்கிற டைரக்டர் சொன்னால் 2000 பேர் படம் எடுக்க தயாராக இருக்கா? 2000 பேர் கதையை வச்சிட்ருக்கான். அவங்க அதே படம் எடுக்காமல் இன்னொருத்தனை ரோட்டில் போகிறவனை இல்லை படித்தவனை வந்து வாங்க வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறோம்னா இருக்கிறவனை வந்து அழிக்க நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இது மன வேதனையை தருகின்ற எனக்கு. இப்போது இது வரைக்கும் நான் பேசுனதில் உங்களுக்கு ஒரு டோன் தெரிஞ்சிருக்கலாம், இது வரைக்கும் நான் பேசுனதில் ஒரு நியாயம் புரிஞ்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து இது வந்து ஒரு தவறான விஷயத்துக்கு என்னோடய வந்து முழு வருத்தத்தில் நான் என்னோடய கருத்துக்களை பதிவிடுறேன். 100% வருத்தத்தில் நான் இவ்வளோ உதவி பண்ணியும் நீங்கள் அதை புரிஞ்சுக்கலையே, இவ்வளோ உதவி பண்ணியும் நீங்கள் வந்து அங்கீகாரம் பண்ணலங்கிற கோபம் எனக்கு இந்த இந்த அறிவிப்பின் மூலம் வருது. தலைவராக இருக்கிற நண்பர் விஷாலிருந்து,
கதிரேசன்லேருந்து ஞானவேல் ராஜாலேருந்து பல்வேறு விதமான எல்லாருக்கும் நான் ஒரு ஒரு நாளும் அவங்களுக்கு வந்து நான் விளக்கி சொல்லியிருக்கேன். எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் அதை விளக்கி சொல்லியிருக்கேன். ஒன் டு ஒன் இல்லாமல் எப்படி வேலை செய்ய முடியும்? எப்படி எதுக்கு அப்போ பே எதுக்கு வந்து அக்ரிமெண்ட்டு? எதுக்கு அக்ரிமெண்ட்டு? அக்ரி ஒரு ஒப்பந்தம்ங்கிறது நீ நானும் இணைந்து வேலை செய்யும்போது தான் வந்து ஒரு ஒப்பந்தம். இல்லைனா எதுக்கு ஒப்பந்தம்? எதுக்கு நீங்கள் இப்போ தயாரிப்பாளர் சங்கம் ஒரு புத்தகம் போட்டிருக்கீங்க? எதுக்கு போட்டிருக்கீங்க? வேலை செய்கிறவங்க தானே புத்தகம் போட்டிருக்கீங்க. நான் வந்து சகோதரர் விஷாலுக்கு மறுபடியும் சொல்கிறேன், இந்த இண்டஸ்ட்ரியை பாதுகாக்கிற பொறுப்பில் நீங்களும் நானும் இருக்கும். தயவுசெய்து இதை மற்றவங்களோட அழுத்தத்துக்கோ இல்லை வந்து புரிதலை இன்மையாலேயோ இல்லை எங்களை சரியாக புரிஞ்சிக்காததாலேயோ, நான் உங்களுக்கு 100% திறந்த மனதோட, 100% இல்லை 1000% உங்களுக்கு திறந்த மனதோட எல்லா விதமான உதவிகளும் இது வரைக்கும் செய்திருக்கேன். இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு எல்லா விதமான உதவிகளும் செஞ்சுருக்கேன். இந்த இண்டஸ்ட்ரி வந்து இது பண்ணக்கூடாது. எங்கள் சைடில் வந்து எங்கள் தரப்பில் தொழிலாளர்கள் சின்ன பாதிப்பு ஏற்பட்டால் கூட பரவாயில்லை, இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக இது வரைக்கும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதை நீங்கள் வந்து அங்கீகாரமே பண்ணல, மதிக்கவே இல்லை, புரிஞ்சிக்கவே இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த விளம்பரத்தை நீங்கள் இன்றைக்கி கொடுத்துருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த விளம்பரத்தை கொடுத்த பிறகு இனிமேலும் நான் சும்மா இருந்தேன்னா என்னை விட ஒரு துரோகமான ஆள் இருக்க முடியாது. ஏன்னா நான் எப்பவுமே வந்து ஒரு எதிர்த்து போராடியிருக்கேன், எதிரான கருத்துக்கள் சொல்லியிருக்கேன். எந்த நிலையிலும் நான் துரோகம் பண்ணதே இல்லை. நான் ஒரு அமைப்புக்கு இதுவாக இருக்கும்போது நான் உங்களுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் பண்ணும்போது நீங்கள் எதுவுமே புரிஞ்சிக்காமல் எந்த விதமான புரிதலுமே இல்லாமல் இல்லை வந்து எங்களோட இது கூட இல்லாமல் இது போல் வந்து ஒரு விளம்பரத்தை கொடுக்குறதுங்கிறது வந்து வருத்தத்தக்க வருந்தமான விஷயம். நாங்கள் வந்து இப்போது தயாரிப்பாளர் நாங்கள் தொழிலாளர் நலத்துறையில் வந்து ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். 4 தடவை அவங்கள போய் சந்திச்சிருக்கோம். முதல் தடவை போனோம். முதல் தடவை போகும்போது அப்போ வந்து பிரகாஷ்ராஜ், கதிரேசன், எஸ்வி சேகர், எஸ்ஆர் பிரபு, ஞானவேல் ராஜா இவங்க 5 பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அரசாங்கத்தையும் அவங்க வந்து மதிக்கலை, அங்கேயும் பேச்சுவார்த்தைக்கு வரல. இப்போ வந்து 4ஆம் தேதியை வந்து அரசாங்கம் 4ஆம் தேதி போட்டிருக்காங்க. அந்த கவர்மெண்ட் ஹாலிடேங்கிறதால 5ஆம் தேதி மாற்றிருக்காங்க. 5ஆம் தேதி இவர் அறிவிச்சிருக்காங்க. அன்றைக்கும் வந்து நான் போன வர வந்து அவங்க பேச்சுவார்த்தைகள் 28ஆம் தேதி நாங்கள் போனோம். போகும்போது வந்து இந்த நிர்வாகத்துக்கு இந்த அரசுக்கு அதிகாரம் இருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டேன். அவங்க ஒரு லாயரோடு வந்திருந்தாங்க. லாயர் கேட்டார், இது உங்களுக்கு அதிகாரமே இல்லைன்னு. அதிகாரி தொழிலாளர் நலத்துறை மிக தெளிவாக அவங்களுக்குள்ள சட்டப்பூர்வத்தை எடுத்து கொடுத்து எந்த அதிகாரத்துக்குள்ளே அவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கிறத வந்து தெளிவு பண்ணாங்க. அப்போ புரிஞ்சுக்கிட்டு சரி நாங்கள் வந்து எங்கள் ஈசியில் பேசிட்டு மறுபடியும் வரேன் சொல்லிட்டு போனாங்க. போயிட்டு 3ஆம் நாள் இது மாதிரி ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க. இது வந்து வருந்ததக்கது, கண்டிக்கத்தக்கது. ஒன்று நம்மளாமே பேசிக்கணும், இல்லை 3ஆம் தரப்பு அரசாங்கத்தை உட்காந்து பேசிக்கணும். எதுவுமே இல்லாமல் நான் சகோதரர் விஷாலுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இது வந்து எப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னு தெரியல. நீங்கள் ஊரில் இல்லைன்னு சொன்னாங்க. நான் உங்களுக்கு தொடர்பு கொள்ள முயன்றேன், முடியவில்லை. அதனால் தயவுசெய்து மன்னிச்சிங்க. எங்களுக்கு வேறு வழி இல்லை. இப்போ ஏன்னா தயாரிப்பாளர்கள் இன்றைக்கி படம் எடுத்துகிட்டு இருக்க தயாரிப்பாளர்களுக்கு தெரியும். எந்த நீங்கள் ஏன்னா ஊடகவியலாளர் இருக்கீங்க, பத்திரிகையாளர் இருக்கீங்க, இப்போ படம் எடுக்கிற தயாரிப்பை யாரையாவது நீங்கள் போய் கேளுங்கள். எங்கள் மேலே எதாவது குறை சொன்னாலும் அந்த குறை எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் நிவர்த்தி பண்ணிக்கிறோம். தற்போது படம் எடுத்துகிற எல்லா தயாரிப்பாளர்களும் நாங்கள் வந்து எங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம். இந்த நிலைக்கு நாங்கள் காரணம் இல்லை. ஏன்னா அன்னைக்கு போகும்போது ரஜினி சார் சொன்னார், இந்த வேலைநிறுத்தம் வேண்டாம் சார் அப்படின்னு சொன்னார். நிச்சயமாக நாங்கள் வேலைநிறுத்தம் வேண்டாம் தான் நினச்சோம். அவரு கூட நாங்கள் இன்னைக்கு சொல்கிறோம், சார் தயவுசெய்து எங்களை மன்னிச்சிருங்க. எங்களை மொத்தமாக வந்து ஃபெப்சியே அழிக்கணும்னு ஒரு முடிவு இருக்கும்போது எங்களுக்கு வேறு வழி இல்லை. இந்த அறிவிப்புங்கிறது வந்து ஒட்டுமொத்த தொழிலாளர்களை அழிச்சிட்டு புதுசாக ஒரு தொழிலாளர்கள் உருவாக்கணும்னு நினைக்கும் போது எங்களுக்கு வேறு வழி இல்லைங்கிறத அனைத்து தயாரிப்பாளர்களுக்கும் நாங்கள் வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறோம். இதுவரைக்கும் நாங்கள் போராட்டம் வந்து எங்கள் உரிமைக்கான போராட்டம், எங்கள் அடிப்படை தேவைகளுக்கான போராட்டம். ஆனால் இன்றைய போராட்டம் எங்கள் வாழ்க்கைக்கான போராட்டம். எங்கள் வாழ்க்கையே அழிக்க நினைக்கும் போது எங்கள் போராட்டத்தை இதை தவிர எங்களுக்கு வேறு வழியே இல்லைங்கிறத அனைத்து தயாரிப்பாளர்களுக்கும் மிக வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிலைமைக்கு காரணம் தயாரிப்பாளர் சங்கம் வெளியிட்ட இந்த அறிவிப்பு தான். அவர்கள் கொடுத்த இந்த விளம்பரம் தான் நாங்கள் இந்த முடிவுக்கு எடுக்க எங்களுக்கு நிர்பந்தத்துக்கும் கடினமான முடிவை எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கும் தள்ளியது என்பதை தயவுசெய்து உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லுவேன். நாங்கள் வந்து 5ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டன போராட்டத்தை வந்து வள்ளுவர் கூட்டத்தில் வந்து கேட்டிருக்கோம், அனுமதி கேட்டிருக்கோம். அவங்க அந்த அனுமதி கேட்டோம், முறைப்படி அங்கே இது பண்ணுவோம்.
அதுக்கப்புறம் நலத்துறை அமைச்சர் தொழிலாளர் அமைச்சரையும் மறுபடியும் அரசையும் முதல்வர்களும் சந்திப்பு. ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நான் அரசாங்கத்துக்கு கூட நாங்கள் வந்து ஒரு பிரச்சனையாக கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் பல்வேறு நிலையிலிருந்து அவங்களுக்கு பெரிய ப்ரெஷரையோ அழுத்தத்தையோ நான் அரசாங்கத்துக்கு கூட கொடுக்கல. ஆனால் இன்னைக்கு எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் போது எங்களுடைய இது வந்து எதையாவது என்ன பண்ணியாவது யாரையாவது இது இந்த எங்கள் எங்கெல்லாம் காப்பாற்றிக்க எங்களுக்கு தெரியும். எங்களை காப்பாற்றிக் கொள்வோம். தமிழ் திரைப்படத்துறையை காப்பாற்றும் அறிவிப்பே சொல்லல உங்களுக்கு. நாளை முதல் இந்த பிரச்சனை தீரும் வரை அவர்கள் வந்து எங்களை அழிக்க நினைக்கிற இந்த அறிவிப்பை திரும்ப பெற்று எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும் வரை அனைத்து கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளும் வரை காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை நாங்கள் அறிவிக்கின்றோம். நாளை முதல் அஞ்சாந்தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் முதல்வர் சந்திக்க அஞ்சாந்தேதி இப்போ வள்ளூர் கூட்டத்தில் அனுமதி கேட்டிருக்கோம். அந்த அனுமதி பொறுத்து வள்ளூர் கூட்டமோ ராஜரத்ன ஸ்டேடியமோ எங்கேங்கிறது அந்த இடத்துல வந்து எங்கே அவைலபிளாக இருக்கோ அங்கே அந்த போராட்டம் நடைபெறும். இது இதுக்கு விளம்பரம் நாங்கள் என்னென்னு கேட்குறது விரும்புகிறோம். இதுக்கு நாங்கள் என்னென்னு கேட்குறது வந்து அது கூட முயற்சி பண்ணோம், அவர் தொடர்பு கொள்ள முடியல, விஷால தொடர்பு கொள்ள முடியல. நான் வேற ஒருத்தர் அவங்க இப்போது சரியான பதில் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் சார். உரிமைகளுக்கான போராட்டம் வந்து வேற மாதிரி இருக்கும், உயிருக்கான போராட்டம் வேற மாதிரி ஆகும். அவ்வளவு இருப்பையே காலி பண்றது எங்களுக்கு இல்லாம பண்றதுக்கான முயற்சி தானே இது. அப்ப எங்க உயிருக்கான போராட்டம் தான் சம்மேளனங்கிற ஒரு அமைப்போட உயிர், எங்க உயிர்னா செல்வமணியோ இவரோட உயிரோ இல்ல, இந்த சம்மேளனத்தோட உயிரை அழிக்கிறதுக்கான முயற்சி. அப்ப அது உயிருக்கான போராட்டம். அனைத்து படப்பிடிகளும் நிறுத்தப்படும் சார். படப்பிடிப்பு மூணு எல்லாமே அனைத்து பணிகளும் உள்ளூர் வெளியூர் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் அனைவரும் பங்கேற்பார். இல்லை இல்லை தவறான தகவல், தயாரிப்பாளர் சங்க அவங்க கோரிக்கை இருந்தது. அவர்கள் சம்மேளனத்தை மீறியும் சில இது செயல்பட்டாங்க, அதுக்கான விளக்கம் தான் அவங்களை கேட்டு சஸ்பெண்ட் பண்ணிக்கும். அந்த விளக்கத்தை அவங்க சரியான விளக்கத்தை கொடுத்தாங்கன்னா அதை வந்து நம்ம இது பண்ணுவோம். அவங்க வந்து இப்போ சஸ்பென்ஷனில் இருக்காங்க. அந்த இந்த சம்மேளனம் வந்து 23 சங்கங்களை உள்ளடக்கியது. எந்த ஒரு சங்கமும் சம்மேளனத்தை மீறி தன்னிச்சையாக செயல்பட்டால் அவங்க சம்மேளனத்தை இருக்க முடியாது. அதுதான் இது, அதன்படி தான் அவங்க எண்ணிக்கை இருக்கும். அவங்க வந்து அது சம்மேளனத்துக்கு இணைந்து செயல்படுறோம்னு அவங்க சொன்னாங்கன்னா அது எங்களுக்கு கன்வீன்ஸ் ஆச்சுன்னா அப்புறம் அது முடிவை பரிசீலனை பண்ணும். நன்றி நன்றி. இதை வந்து கொஞ்சம் எங்கள் தரப்பில் உள்ள இது வந்து ஆஃப் ரெக்கார்டாக சொல்கிறேன், எங்கள் தரப்பில் உள்ள நியாயத்தை புரிஞ்சுங்க. நாங்கள் இது வரைக்கும் வந்து உண்மையாகவே வந்து அவங்க கேட்ட எல்லா சலுகைகளும் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எந்த ஒரு எந்த நிர்வாகமும் அவங்களுக்கு கேர் பண்ணதே இல்லை, சட்டம் பண்ணதே இல்லை, அவங்ககிட்ட அதை வாங்கி தான் பழக்கம். இப்போ முதன் முறையாக நாங்கள் கொடுத்துருக்கோம், முதன்முறையாக கொடுத்துருக்கோம். அவங்க கேட்டதில் ஏறப்பறைய பாதி கொடுத்துருக்கோம். இன்னும் கூட கொஞ்சம் வந்து பேசலான்னு சொல்லியிருக்கோம். இதை அதை வந்து அங்கே கூட இருக்கவங்க அவர் வந்து அது எப்படி அது வந்து பயந்து வேறு வழியில்லைன்னு நினச்சிக்கிட்டாங்களா இல்லைன்னு தெரியல. இது உண்மையாகவே வந்து அவங்களுடைய நம்ம தொழிலாளர்களுடைய ஒரு நல்லெண்ணத்தில் கொடுத்தது. நமக்கு பாதிப்பு வந்தாவோட பரவாயில்ல, ஏதோ சார் சொல்கிறாரு சொல்லினே இருக்கிறாரு, எம் மேலே இருக்கிற மரியாதையெல்லாம் இருக்கலாம், இல்லை இண்டஸ்ட்ரி மேலே இருக்கிற மரியாதை ஏதோ ஒன்றும் இல்லை அவங்க இன்றைக்கெலாம் கொடுத்தாங்க. அதை வந்து பெற்றுக்கொண்டு அதை சிறப்பாக செயல்படுறது தான் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நல்லதாகும் நான் நினைக்கிறேன். செப்சி இருக்கக்கூடாதுன்னு தான் வைக்கிறாங்க, மீதி எல்லாமே எதுவுமே இல்லை, வேற எதுவுமே இல்லை. இப்போ செப்சி இருக்கக்கூடாதுங்கிறது தான் இப்போ வந்து அவங்களோட இது கோரிக்கையாக இருக்கு. ஊதிய பிரச்சனையே இல்லை பாஸ், ஊதிய பிரச்சனையே இல்லை, ஊதிய பிரச்சனைலாம் முடிஞ்சு போச்சு.